Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. We are grateful to God for giving us these days to get enlightened in our eyes of understanding concerning heaven and the things which God has prepared for us. பரலோகத்தை குறித்தும் தேவன் நமக்காக பரலோகத்திலே ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறதான காரியங்களை குறித்தும் அறிந்து கொள்ளும்படியாக, நம்முடைய மனக்கண்களை பிரகாசிக்க செய்யும்படியாக தேவன் அருளி செய்ததான இந்த கிருபைகளுக்காக நாம் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்க வேண்டும். For the past 2 days, the Lord has been opening our eyes of understanding to see various things which God has prepared for us in heaven. பரலோகத்திலே தேவன் நமக்காக என்னென்ன காரியங்களை எல்லாம் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் என்பதை குறித்து கடந்த 2 நாட்களாக நாம் கண்டோம். கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறந்திருக்கிறார். Heaven is the place of joy and happiness. பரலோகமானது சந்தோஷம் சமாதானத்தினால் நிறைந்ததான ஒரு ஸ்தலம். Heaven is the place filled with the power of God. தேவனுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டதான ஒரு இடம்தான் பரலோகம். Heaven is the place filled with the presence and the peace of God. தேவனுடைய சமூகத்தினாலும் தேவனுடைய சமாதானத்தினாலும் நிரம்பிய ஒரு இடம்தான் பரலோகம். Life of heaven is not going to start after our life in this world, but while we are in this world itself, heavenly life should begin within us. பரலோக ஜீவியமானது நம்முடைய மரணத்திற்கு அப்பால் நம்மிலே ஆரம்பிப்பதல்ல, நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போதுதானே அந்த பரலோக ஜீவியமானது நமக்குள்ளே காணப்பட வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. We read about heaven which is having various aspects within itself. பரலோகத்திலே அநேக அம்சங்கள் இருப்பதை குறித்து நாம் கண்டோம். When Jesus was upon this earth, Yesu Christ inda bhoomiyile sanjaritha bodhu, in Gospel of St Luke chapter 14, Luka ezhudhina suvisesham 14th adhigaram, when we read verses 2 from 6 onwards, 6th vasanam mudarkondu naam vaasippom endral, from verses from 2 to 6, irandam vasanam mudal 6th vasanam varaikkum naam vaasippom endral, there Jesus was speaking with his disciples. Yesu Christu தம்முடைய சீஷர்களோடு கூட பேசுகிறதை அங்கு நாம் காணுகின்றோம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Jesus came into this world and separated 12 disciples that they may be with him. இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு வந்த பொழுது தம்மோடு கூட இருக்கும்படியாக அவர் 12 சீஷர்களை தமக்காக தெரிந்து கொண்டார். And when he knew the time was up for him to be crucified and taken to heavens, அவர் சிலுவையில் அறையப்பட்டு பரலோகத்திற்கு எடுக்கப்படுகின்றதான காலம் நெருங்கி விட்டது என்பதை அவர் அறிந்தார். Jesus was speaking with his disciples the word of hope. நம்பிக்கையின் வார்த்தைகளை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட பேசினார். He knew for sure that after his departure, these disciples are going to be troubled in their heart. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பிறகு தம்முடைய சீஷர்கள் நிச்சயமாக தங்களுடைய இருதயத்திலே கலக்கம் அடைவார்கள் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். That's why in chapter 14 and verse 1 he said to them, Let not your heart be troubled. You believe in God, believe also in me. ஆகவேதான் 14th அதிகாரம் முதல் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். In my father's house are many mansions. If it were not so, I would have told you. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். I go to prepare a place for you. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். And if I go and prepare a place for you, I will come again
and receive you unto myself, that where I am, there he may be also. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். And then Jesus said, and whither I go, ye know, and the way ye know. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். In fifth verse, Thomas saith unto him, Lord, we know not whither thou goest, and how can we know the way? ஐந்தாவது வசனத்திலே தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். In answer, Jesus said unto him, I am the way, the truth, and the life. No man cometh unto the Father but by me. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Even though Thomas was with Jesus for the past 3.5 years, தோமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட கடந்த 3.5 காலமாக அவரோடு இருந்தாலும், when Jesus said unto him, Whither I go, ye know, and the way ye know, Thomas's answer was, We know not whither thou goest, and how can we know the way? நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்று அவர்களிடத்திலே சொன்ன பொழுது, தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். Even though he was following Jesus, he says here, We don't know the place where you go, then how can we know the way? அவன் இயேசுவோடு கூட இருந்திருந்தாலும் கூட அவன் சொல்லுகிறான், நான் ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று சொல்லுகிறான். Even today there are so many those who are following the Lord and saying that they don't know the place, they are not sure about the place where Jesus is gone. இன்றைக்கு அநேகர் இயேசுவை பின்பற்றினாலும் அவர்கள் செல்ல வேண்டியதான அந்த ஸ்தலத்தை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். That is why Jesus said, the kingdom of God or heaven is a mystery. ஆகவே தான் பரலோக ராஜ்யம் என்பது ஒரு ரகசியம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். Heaven is a mystery. பரலோகம் ஒரு ரகசியம். Our eyes of understanding need to be enlightened to know about heaven and the things that are in heaven. பரலோகத்தை குறித்தும் பரலோகத்தில் இருக்கிறதான காரியங்களை குறித்தும் அறியும்படிக்கு நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும். Here Thomas was with Jesus for 3.5 years. இங்கு தோமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட 3.5 ஆண்டு காலம் அவன் இருந்தான். Still his eyes of understanding were not enlightened. என்றாலும் அவனுடைய மனக்கண்களோ பிரகாசிக்கப்படவில்லை. Because he had not received the Holy Spirit which helps us to open our eyes of understanding. நம்முடைய மனக்கண்களை பிரகாசிக்க செய்கிறதான அந்த பரிசுத்த ஆவியை அவன் பெற்றிருக்கவில்லை. Beloved ones, heaven is a mystery. பிரியமானவர்களே, பரலோகம் என்பது ஒரு ரகசியம். Jesus said unto you, it is given to know the mystery of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அந்த ரகசியங்களை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். Unto you it is given to know the mystery of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. But unto them that are without, all these things are done in parables. அறிந்து கொள்ளாத அவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஓமைகளாக கொடுக்கப்பட்டது. When Jesus was upon this earth, he mentioned so many parables and stories. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஜீவித்த காலங்களிலே அவர்களோடு கூட ஓமைகளாக அவர் கதைகளாக அவர்களிடத்திலே சொன்னார். When we analyze and study every parable or every story, we are able to see the mystery of heaven is hidden there. ஒவ்வொரு ஓமைகளையும் ஒவ்வொரு கதையும் நாம் நன்றாக அலசி படிப்போம் என்றால் அவைகளுக்குள் புதைந்திருக்கிறதான அந்த ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். In order to know the deeper things about heaven, our eyes of understanding need to be enlightened by the Holy Ghost.
பரலோகத்தின் ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய மனக்கண்களானது பரிசுத்த ஆவியானவராலே அவைகள் பிரகாசிக்கப்பட வேண்டும். There are people, those who think by doing good works they can go to heaven. நற்கிரியைகளை செய்வதின் மூலமாக பரலோகத்திற்கு சென்று விட முடியும் என்று சிலர் நினைக்கிறார்கள். There are people, those who think because they are Christians they can go to heaven. சிலர் நினைப்பது என்னவென்றால், தாங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதினாலே தாங்கள் பரலோகத்திற்கு சென்று விடலாம் என்று நினைக்கிறார்கள். So many ideas and understandings are there concerning heaven among humanity. மனித வர்க்கத்தினிடையே பரலோகத்தை குறித்ததான அநேக கருத்துக்கள் காணப்படுகிறது. But when we go through the word of God, we can see various groups of people in connection with heaven. நாம் பரலோகத்தை குறித்து தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே பார்ப்போம் என்றால், பரலோகத்திலே அநேக கூட்டத்தினராகிய ஜனங்கள் உண்டு என்பதை காணுகின்றோம். In the first day we heard that first heaven, second heaven and third heaven are in existence. முதலாம் நாளிலே நாம் கேட்ட வண்ணமாக பரலோகத்திலே முதல் வானம், இரண்டாம் வானம், மூன்றாம் வானம் என்று அது அங்கு காணப்படுகிறது என்பதை கண்டோம். There are so many who are not able to understand these differences concerning heaven. பரலோகத்தை குறித்து இத்தகைய வித்தியாசங்களையும் கூட புரிந்து கொள்ள முடியாதவர்கள் உண்டு. When we go through the word of God, we can see various groups of people connected to the truth of heaven. நாம் தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பரலோகத்திற்கு அநேக ஜனக்கூட்டங்கள், வித்தியாசமான ஜனங்கள் உண்டு என்பதை காணுகின்றோம். First group we read about them, they are outside the heaven. முதல் கூட்டத்தினர், they are outside the heaven. அவர்கள் பரலோகத்திற்கு வெளியே இருப்பவர்கள். They are not able to get access to heaven. அவர்கள் பரலோகத்தினுடைய அந்த அப்பியாசங்களை அறியாதவர்கள். They have no way to go into heaven. பரலோகத்திற்குள் செல்ல முடியாதவர்கள். In 1 Corinthians chapter 9, chapter 6 when we read, முதலாம் கொரிந்தியர் ஆறாம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், 1 Corinthians chapter 6 and verse 9 it is written, முதலாம் கொரிந்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, Know ye not that the unrighteous shall not inherit the kingdom of God. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா என்று எழுதப்பட்டிருக்கிறது. A group of people who are outside the heaven. ஒரு கூட்டத்தினர் பரலோகத்திற்கு வெளியே இருக்கிறார்கள். They are called unrighteous. அவர்கள் அநியாயக்காரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். They cannot inherit the kingdom of God. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. When we read verses 9 and 10, it is mentioned about 10 kinds of sins committed by them. ஒன்பதாம் பத்தாம் வசனங்களை நாம் வாசிக்கின்ற நேரத்திலே அவர்கள் 10 விதமான பாவங்களை செய்கிறார்கள் என்று நாம் காணுகின்றோம். They are called unrighteous in the sight of God. தேவனுடைய பார்வையில் அவர்கள் அநியாயக்காரராக இருக்கிறார்கள். Those who commit these sins, they will never be able to enter into the kingdom of God. இத்தகைய பாவங்களை செய்பவர்கள் அவர்கள் ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. When we read the book of Galatians chapter 5, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம், Galatians chapter 5 from verses 19 to 21, கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள் வரை, the last portion of the 21st verse it is written, they which do such things shall not inherit the kingdom of God. 21st வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. Those who do such things shall not inherit the kingdom of God. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. From verses 19 to 21 it is mentioned about 17 kinds of sins. 19 முதல் 21 வசனம் வரைக்கும் 17 வகையான பாவங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Those who commit such sins, they cannot enter into the kingdom of God. இத்தகைய பாவங்களை செய்பவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. When we read in the book of Revelation chapter 22, வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம், Revelation chapter 22 and verse 15 it is written,
வெளிப்படுத்தின விசேஷம் 22:15. Those who will not be able to go into the kingdom of God. யார் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்பதை குறித்ததான ஒரு அட்டவணை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. There are 7 kinds of sins are mentioned. அங்கு 7 விதமான பாவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. All these people, those who commit sin in this world, they will not be able to go to the kingdom of God. இத்தகைய பாவங்களை இந்த உலகத்திலே செய்பவர்கள் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. They all are outside the kingdom of God. அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் புறம்பாக இருப்பவர்கள். They all are outside heaven. அவர்கள் பரலோகத்திற்கு வெளியே இருப்பவர்கள். They may be good people. அவர்கள் ஒருவேளை நல்லவர்களாக இருக்கலாம். They may be giving alms to the poor and doing so many righteous things. அவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், இல்லாவிட்டால் அவர்கள் அநேக நற்காரியங்களை, தான தர்மங்களை செய்யலாம். They may be observing traditions and having worships in their life. அவர்கள் தங்களுடைய ஜீவியத்திலே பாரம்பரியங்களை கைக்கொண்டு அவர்கள் பழமையான முறைமையின்படியே அவரை ஆராதிக்கலாம். They may have so many good qualities in their life, but if they are found in any of this category, they will be outside heaven. அவர்கள் நல்ல பழக்க வழக்கங்களை உடையவர்களாக இருக்கலாம், என்றாலும் இப்பொழுது சொல்லப்பட்டதான இந்த பாவங்கள் அவர்களுக்குள் காணப்படும் என்றால் அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வெளியே இருப்பார்கள். Beloved friend, if you are living in any kind of sin, we would like to tell you that you will not be able to go to heaven. பிரியமான நண்பரே, நீங்கள் பாவங்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த மாலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறோம், நீங்கள் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. People, those who are living in sin, they don't have hope about the coming heaven. பாவத்திலே ஜீவிக்கிறதான ஜனங்களுக்கு அவருடைய வருகையை குறித்ததான, அவர் பரலோகத்தை குறித்ததான நம்பிக்கை இருக்காது. For them, this world is heaven. அவர்களுக்கு இந்த உலகம் தானே ஒரு பரலோகமாக காட்சியளிக்கும். That's why they say, let us eat and drink and marry and enjoy this life. Tomorrow we are going to die. ஆகவே தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு நாம் நன்றாக புசிப்போம், நன்றாக குடிப்போம், நன்றாக உலகத்தை அனுபவிப்போம், நாளைக்கு நாம் மரிக்க போகிறோமே என்று சொல்லுவார்கள். They have no hope about the coming kingdom of God. வரப்போகிறதான தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்குள் கொஞ்சமேனும் நம்பிக்கை இல்லை. They enjoy sin to the fullest and they are going to eternal destruction. அவர்கள் பாவத்தை முழுமையாக அனுபவித்து நித்திய ஆக்கினைக்கு அவர்கள் கடந்து போக போகிறார்கள். If there is anyone here who is living in sinful life, we would like to tell you will not be able to go to heaven with your sinful life. பாவம் ஜீவியத்திலே யாராகிலும் இப்பொழுது உழன்று கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்களை பார்த்து நாங்கள் சொல்லுகின்றோம், நீங்கள் தொடர்ச்சியாக இப்படியே இருப்பீர்கள் என்றால் உங்களால் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. So the first group is outside the kingdom of God. ஆகவே முதலாவது கூட்டத்தினர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வெளியே இருப்பவர்கள். And second group, who is able to see the kingdom of God. இரண்டாவது கூட்டத்தினர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும்படியான ஒரு அனுபவத்தை பெற்றவர்கள். They come to a place from where they are able to see heaven. பரலோகத்தை காணும்படியான ஒரு இடத்திற்கு வருபவர்கள். Heaven doesn't mean only one place. பரலோகம் என்று சொன்னால் அது ஒரே ஒரு இடம் அல்ல. That's why from the word of God we have already seen there are 3 different places in heaven. ஆகவே தான் நாம் முதலாவது வாசித்ததான அந்த வேத பகுதியிலே அங்கு 3 வித்தியாசமான இடங்கள் இருக்கிறது என்பதை நாம் கண்டோம். The purpose of God concerning we who are living in this period of grace is that we should go to the third heaven when we pass away from this world. கிருபையின் காலகட்டத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறதான நம்மை பார்த்து தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்றால் நாம் 3 வானத்திற்கு எடுக்கப்பட வேண்டும் என்பதே. Once our life is over in this world, when we pass away, we must be able to enter into the third heaven. நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறதான நேரத்திலே நம்முடைய ஆத்துமாவானது
பரலோகத்திலே அந்த மூன்றாம் வானத்திற்குள் எடுக்கப்பட வேண்டும். That is the purpose of God concerning each and every one of us, we who live in this dispensation of grace. கிருபையின் காலத்திலே ஜீவிக்கிறதான நம்மை குறித்து தேவனுடைய நித்திய நோக்கம் ஒவ்வொருவரை குறித்தும் இப்படியாகத்தான் இருக்கிறது. So the first group is outside the heaven. முதலாவது கூட்டத்தினர் பரலோகத்தை விட்டு வெளியே இருப்பவர்கள். And second group who is able to see heaven. இரண்டாவது கூட்டத்தினர் பரலோகத்தை காண்பவர்கள். In Gospel of St. John chapter 3 and verse 3 when we read, யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், Jesus said, Verily, verily, I say unto thee, except a man be born again, he cannot see the kingdom of God. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். Here the kingdom of God which is mentioned by Jesus is the place of the saints of the New Testament time. இங்கு இயேசு சொல்லுகிறதான அந்த பரலோகத்தின் இடம் என்பது புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்காக அவர்களுக்கென்று நியமித்திருக்கிறதான ஒரு இடம். For this kingdom of God means the city of New Jerusalem in which Zion also found. இந்த புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்காக தேவன் நியமித்திருக்கிறதான இடமானது புதிய எருசலேம் என்று சொல்லப்படுவது. அதிலே சியோனும் காணப்படுகிறது. The saints of God, those who are resting in the third heaven in eternity, they will be found in the holy city, New Jerusalem and Zion. மூன்றாம் வானத்திலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவர்கள் இந்த பரிசுத்த நகரத்திலே அவர்கள் தங்கி வாசம் பண்ணுவார்கள். Here it is mentioned a group of people who are able to see this heaven or New Jerusalem and Zion. இந்த புதிய எருசலேம் சியோன் இந்த பரலோகத்தை காணுகிறதான ஒரு கூட்டம் ஜனத்தை குறித்து இங்கு வாசிக்க கேட்டோம். When a person is born again, he comes to a place from where he can see the city of New Jerusalem. ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கின்ற பொழுது புதிய எருசலேம் என்கிறதான அந்த பட்டணத்தை காணும்படியான ஒரு ஸ்தலத்திற்குள் ஒரு அந்த மனுஷன் வருகின்றான். When is he born again? அவன் எப்பொழுது மறுபடியும் பிறக்கின்றான்? When his sins are forgiven. அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட போது. When he is washed in the precious blood of Jesus. கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே அவனுடைய பாவங்கள் முற்றிலுமாக கழுவப்பட்ட போது. That's why our Lord and Savior Jesus Christ came into this world and died for us on the cross. ஆகவே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார். When we believe in the death of our Lord and Savior Jesus. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை விசுவாசிக்கின்ற போது. When we accept him as our personal savior. அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற போது. When we admit that we are sinners in his presence. அவருடைய சமூகத்திலே நம்மை பாவிகள் என்று நாம் ஒப்புக்கொள்ளுகின்ற போது. When we confess our sins unto him with a broken and contrite heart, he is washing us in his precious blood. ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவரண்டை நாம் அறிக்கையிடுகின்ற நேரத்திலே அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே அவர் நம்மை கழுவுகிறார். And the assurance is given that our sins are forgiven and we are his children and he is our father. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிறதான ஒரு நிச்சயத்தை அவர் நமக்கு தருவது மாத்திரமல்ல, நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய தகப்பன் என்கிறதான ஒரு நிச்சயத்தையும் அவர் நமக்குள்ளே தந்தருளுகிறார். This experience is called born again. இந்த அனுபவம் தான் மறுபடியும் பிறத்தல் என்கிறதான அனுபவம். Our sins are forgiven and we are God's children and he is our father. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவர் நம்முடைய பிதாவும் நாம் அவருடைய பிள்ளைகளுமாக காணப்படுகின்றோம். When a person is born again, he comes to a place from where he can see the city of Jerusalem. ஒரு நபர் மறுபடியும் பிறக்கின்றதான நேரத்திலே புதிய எருசலேமை காணுகின்றதான ஒரு அனுபவத்திற்குள்ளாக அவர் கடந்து வருகின்றார். He is delivered
from the eternal hellfire. அவர் நித்திய நரக அக்னியிலிருந்து அவர் தப்புவிக்கப்படுகின்றார். He is delivered from the eternal destruction. நித்திய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து அவர் தப்புவிக்கப்படுகின்றார். He comes to a place from where he can see the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை காணும்படியான ஒரு இடத்திற்குள் அவர் கடந்து வருகின்றார். If it is so, which is that place? அப்படி என்றால் அது எந்த இடம்? When we read in Gospel of St. Matthew chapter 25, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரத்தை நாம் திருப்புவோம் என்றால், Gospel of St. Matthew chapter 25 and verse 34 it is written. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம் 34 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Then shall the king say unto them on his right hand, Come ye, blessed of my father, inherit the kingdom prepared for you from the foundation of the world. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். Come ye blessed of my father, inherit the kingdom prepared for you from the foundation of the world. வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். A kingdom which is prepared for you from the foundation of the world. உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதான ஒரு ராஜ்யம். That's why Jesus said, in my father's house are many mansions. ஆகவே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னார். Mansions which have been already prepared for you from the foundation of the world. இந்த உலகம் ஆரம்பிக்கப்பட்ட முதற்கொண்டு இந்த வாசஸ்தலங்கள் அவர்கள் உண்டாக்கப்பட்டிருந்தது. The kingdom prepared for you from the foundation of the world. இந்த உலக தோற்ற முதற்கொண்டே இத்தகைய வாசஸ்தலங்கள் உங்களுக்காக அவைகள் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. When a person is born again, ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கின்ற போது, and when he preserves his salvation experience, அவன் தன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பாதுகாக்கின்ற போது, when he lives by bringing forth the fruit unto repentance, மனம் திரும்புதலுக்கு ஏற்றதான கனிகளை அவன் பிறப்பிக்கின்ற நேரத்தில், when he passes away from this world in that state, அதே நிலவரத்தில் இந்த உலகத்தை விட்டு அவன் கடந்து போவான் என்றால், his soul enters into the first heaven where they will be resting. அவனுடைய ஆத்துமாவானது முதலாம் வானத்திற்குள்ளாக போய் அங்குதானே இளைப்பாரும். And in eternity, when the eternal heaven is established, he will be found in the place called new earth. நித்தியத்திலே நித்தியமானது ஸ்தாபிக்கப்படுகின்ற நேரத்திலே அவனுக்கு புதிய பூமி என்கிறதான இடம் கொடுக்கப்படும். The kingdom which is prepared for you from the foundation of the world, it is called new earth in eternity. உலக தோற்றம் முதற்கொண்டே இத்தகையோருக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஸ்தலம் என்னவென்றால் புதிய பூமி என்பதாகும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. So a person who preserves his salvation experience and passes away from this world, in eternity he will be found in the place called new earth. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறதான நேரத்திலே அவன் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவான் என்றால், நித்தியத்திலே அவனுக்கு கொடுக்கப்படுகிறதான ஸ்தலம் முதலாம் வானம், அதாவது புதிய பூமி எனப்படும். He will be able to see the city of New Jerusalem from new earth. புதிய பூமியிலிருந்து புதிய எருசலேமை காணும்படியான ஒரு பாக்கியம் அவனுக்கு உண்டு. He will not be able to inherit the city of Jerusalem. அவன் புதிய எருசலேமை சுதந்தரிக்க முடியாது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. So first group is outside the kingdom. முதலாவது கூட்டத்தினர் பரலோக ராஜ்யத்திற்கு வெளியே இருப்பவர்கள். செகண்ட் குரூப் இஸ் தோஸ் ஹூ சீ த கிங்டம். இரண்டாவது கூட்டத்தினர் பரலோக ராஜ்யத்தை காண்பவர்கள். அண்ட் த தேர்ட் குரூப் தோஸ் ஹூ என்டர் இன்டு த கிங்டம். மூன்றாவது கூட்டத்தினர் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பவர்கள். இன் ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 3 when we read, யோவான் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், இன் தி 5th வெர்ஸ் ஜீசஸ் செட், வெரிலி வெரிலி ஐ சே அன்டு தீ, எக்ஸெப்ட் எ மேன் பீ போர்ன் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆஃப் தி ஸ்பிரிட், ஹீ கேனாட் என்டர்
into the kingdom of God. ஐந்தாம் வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். In order to enter into the kingdom of God, a person has to be born of water and born of the spirit. தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். Being born of water speaks about being baptized in waters according to the word of God. ஜலத்தினால் பிறப்பது என்பது தேவனுடைய வசனத்திற்கு ஏற்ற வண்ணமாக ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதாகும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. When Jesus was upon this earth, he himself went to the river Jordan and was baptized by John the Baptist. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்ததான அந்த காலத்திலே அவர்தாமே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக யோர்தான் நதிக்கு சென்று யோவான் ஸ்நானகரினாலே அவர் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார். If there is anyone here who is not baptized in waters according to the word of God, beloved friend, we would like to tell you, to enter into the kingdom of God, you need to be baptized in waters according to the word of God. பிரியமான நண்பரே, தண்ணீர் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளாத யாராகிலும் இங்கு இருப்பீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதி என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான அதே முறைமையின்படியே நீங்கள் தண்ணீர் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Jesus said, he that believeth and be baptized shall be saved. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று இயேசு தாமே சொன்னார். After your salvation, you need to be born of water or baptized in waters according to the word of God. நீங்கள் இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு தண்ணீர் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Not only we need to be born of water, நாம் ஜலத்தினாலே பிறப்பது மாத்திரமல்ல, we need to be born of the spirit, நாம் ஆவியினாலேயும் பிறக்க வேண்டும். Being born of the spirit speaks about receiving the infilling of the Holy Ghost with the clear evidence of speaking in tongues. ஆவியினாலே பிறத்தல் என்பது அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுதலாகும். In order to go to heaven, the holy city of Jerusalem, பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், கர்த்தருடைய பரிசுத்த நகரமாகிய புதிய எருசலேமுக்கு செல்ல வேண்டும் என்றால், we need to be filled with the Holy Ghost with the clear proof of speaking in tongues. அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுதல் மிகவும் இன்றியமையாதது. When we receive the baptism of the Holy Ghost in speaking in tongues, நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற நேரத்திலே நீங்கள் அந்நிய பாஷையிலே பேசுகிறீர்கள். And the Bible says we are translated into the kingdom of the dear son. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் உட்படுத்தப்படுகின்றோம் என்று தேவனுடைய வசனம் விளம்புகிறது. Oh, heaven is coming into our heart. பரலோகமானது நம்முடைய இருதயத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறது. The kingdom of God is not meat and drink, but righteousness, peace and joy in the Holy Ghost. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் ஆயிருக்கிறது. When we are baptized in the Holy Ghost, heaven is coming into our heart. நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுகின்ற பொழுது பரலோகமானது நம்முடைய இருதயத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறது. We are filled with the joy of heaven. நாம் பரலோகத்தின் சந்தோஷத்தினாலே நிரப்பப்படுகின்றோம். We are filled with the peace of heaven. நாம் பரலோகத்தின் சமாதானத்தினாலே நிரப்பப்படுகின்றோம். We are filled with the righteousness of heaven. பரலோகத்தின் நீதியினாலே நாம் நிரப்பப்படுகின்றோம். Heaven is a place filled with the righteousness of God. தேவனுடைய நீதியினாலே நிரப்பப்பட்டதான ஒரு ஸ்தலம் தான் பரலோகம். Heaven is the place which is filled with the peace of God. தேவனுடைய சமாதானத்தினாலே நிரப்பப்பட்ட ஒரு ஸ்தலம் தான் பரலோகம். Heaven is the place which is filled with the joy of God. தேவனுடைய சந்தோஷத்தினாலே நிரப்பப்பட்ட ஒரு இடம் தான் பரலோகம். So in order to go to the eternal heaven, நித்திய பரலோகத்திற்குள் நாம் செல்ல வேண்டும் என்றால், while we are in this world itself, we should be filled with the experiences of heaven. நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கின்ற நாட்களிலேயே பரலோகத்தின் அனுபவங்களை பெற்று ஜீவிக்க வேண்டும். Joy of heaven, peace of heaven,
and the righteousness of heaven. பரலோகத்தின் நீதி, சமாதானம், அந்த சந்தோஷத்தை நாம் பெற்று ஜீவிக்க வேண்டும். In this world also we find so many joy that we can enjoy by committing sin and so many other things. பாவத்தை செய்வதின் மூலமாக, அநேக காரியங்களை நடப்பிப்பதின் மூலமாக இந்த உலகத்திலே நாம் அநேக சந்தோஷங்களை காணுகின்றோம். We can obtain temporal peace in this world. இந்த உலகத்திலே தற்காலிகமான சமாதானத்தை நாம் காணலாம். We can build up our life in our own righteousness while we are in this life. இந்த ஜீவியத்தில் நாம் காணப்படுகின்ற நேரத்திலே நம்முடைய சுய நீதியின் மூலமாக நம்முடைய ஜீவியத்தை நாம் எழுப்ப முடியும். But we will not be go to heaven by our own righteousness at all. நம்முடைய சுய நீதியின் மூலமாக நாம் ஒருபோதும் பரலோகத்திற்குள் செல்லவே முடியாது. That is why a person who wants to go to heaven should be filled with the qualities of heaven while he is upon this earth itself. ஒரு மனுஷன் பரலோகத்திற்குள் செல்ல வேண்டும் என்றால் அவன் இந்த பூலோகத்திலே ஜீவிக்கின்ற காலத்திலேயே பரலோகத்தின் அம்சங்களினாலே, குணாதிசயங்களினாலே அவன் நிரப்பப்பட்டு ஜீவிக்க வேண்டும். When a person is baptized in waters and filled with the Holy Ghost, ஒரு மனுஷன் அவன் ஜலத்தினாலே மறுபடியும் பிறந்து அவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுகின்ற போது, and when he preserves that experience and passes away from this world, அவன் இத்தகைய அனுபவங்களை பெற்று இந்த உலகத்தை விட்டு அவன் கடந்து செல்வான் என்றால், his soul will be resting in the place called third heaven. மூன்றாம் வானம் என்று சொல்லப்படுகிறதான அந்த ஸ்தலத்திலே அவனுடைய ஆத்மா இளைப்பாறும். And after the coming of the Lord, when the eternity is established, he will be found in the holy city, New Jerusalem and Zion. கர்த்தருடைய வருகைக்கு பிறகு அந்த மூன்றாம் வானத்திலே, புதிய எருசலேமிலே, சியோனிலே அவனுடைய ஆத்மா இளைப்பாறும். In between we read about another heaven called second heaven. இதற்கு நடுவிலே இரண்டாம் வானம் என்கிறதான இன்னொரு இடத்தை நாம் காணுகின்றோம். All the Old Testament saints and martyrs will be found in the place of second heaven. பழையற்பாட்டு பரிசுத்தவான்களும் இரத்த சாட்சிகளும் இந்த இரண்டாம் வானத்திலே அவர்கள் காணப்படுவார்கள். When we read in Gospel of St. Matthew chapter 11, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், Gospel of St. Matthew chapter 11 and verse 11, when we read, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், Verily I say unto you, among them that are born of women, they hath not risen a greater than John the Baptist. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. Notwithstanding, he that is least in the kingdom of heaven is greater than he. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Here Jesus speaks about John the Baptist who came into this world in order to prepare the way for Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக இந்த உலகத்திலே வந்ததான யோவான் ஸ்நானகனை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். And he was a consecrated servant of God. அவன் பிரதிஷ்டை செய்ததான ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்தார். He stood for holiness and because of truth that he was holding on, he was beheaded and he died. அவன் பரிசுத்தத்திற்காகவே ஜீவித்தான். அவன் சத்தியத்திற்காகவே உண்மையாக ஜீவித்தபடியினாலே அவன் சிரச்சேதம் பண்ணப்பட்டு அவன் மரித்தான். But here Jesus says, he that is least in the kingdom of heaven is greater than the John the Baptist. என்றாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தில் சிறுவனாய் இருக்கிறவன் யோவான் ஸ்நானங்களை காட்டிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று சொல்லுகிறார். The least person in the kingdom of this place or kingdom of heaven is greater than this John the Baptist. பரலோக ராஜ்யத்திலே சிறியவனாயிருக்கிறவன் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவனாக இருக்கிறான். That means John the Baptist is not in this kingdom. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் யோவான் ஸ்நானகன் இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அவன் இல்லை. Because the least person, the last person is greater than the John the Baptist. பரலோக ராஜ்யத்திலே சிறியவனாயிருக்கிறவன் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் அவன் பெரியவனாயிருக்கிறான். If it is so, which is this
kingdom of God? அப்படி என்றால் இது எந்த தேவனுடைய ராஜ்யம்? Oh, which is this heaven? இது எந்த வானம்? In eternity, this place is called new heaven. நித்தியத்திலே இது புதிய வானம் என்று அழைக்கப்படுகிறது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. When we read Gospel of St. Matthew, chapter 25. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம். It is mentioned about the parable of 10 virgins who went in order to meet the bridegroom. மணவாளனுக்கு எதிர்கொண்டு போனதான 10 கன்னிகைகளை குறித்து நாம் அங்கு வாசிக்கின்றோம். In the first verse, chapter 25 of Gospel of St. Matthew, it is written, Then shall the kingdom of heaven be likened unto 10 virgins which took their lamps and went forth to meet their bridegroom. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம் 1 வசனத்திலே, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். Here it is mentioned about the kingdom of heaven. இங்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Which is this heaven? இந்த பரலோகம் என்ன? Oh, the place where these virgins are going to enter. இந்த கன்னிகைகள் எந்த ஸ்தலத்திற்குள்ளாக அவர்கள் போக முயற்சித்தார்கள்? When we read this passage, we are able to see 5 of them were wise to have oil with them. அவர்களில் 5 பேர் புத்தியுள்ள கன்னிகளாயிருந்தார்கள், அவர்களிடத்திலே எண்ணெய் இருந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். And in the 10th verse it is written, 10th வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, The bridegroom came and these 5 virgins went with him to the marriage and the door was shut. மணவாளன் வந்துவிட்டார், ஆயத்தமாயிருந்த அந்த 5 கன்னிகைகள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. These 5 virgins are the tribulation martyrs, those who are going to be found in new heaven in eternity. இந்த 5 கன்னிகைகள் உபத்திரவ காலத்திலே இரத்த சாட்சியாக மரிக்கப் போகிறவர்கள். அவர்கள் இந்த நித்தியத்திலே புதிய வானத்திலே அவர்கள் காணப்படுவார்கள். Right from Abel down through ages, so many died as martyrs. ஆபேல் முதற்கொண்டு காலா காலங்களிலே அநேக இரத்த சாட்சிகள் மரித்தார்கள். Even in this dispensation of grace, there are people, those who are dying as martyrs. இந்த கிருபையின் காலத்திலேயும் கூட அநேகர் இரத்த சாட்சிகளாக மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். After the coming of Jesus, there will be a group of people, those who die as martyrs in the time of tribulation. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிற்பாடும் கூட உபத்திரவ காலத்திலே அவர்கள் இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள். Once they die as martyrs, அவர்கள் ஒருமுறை இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள் என்றால், their souls will be resting in the second heaven. அவருடைய ஆத்மாவானது 2nd வானத்திலே இளைப்பாறும். After the coming of Jesus, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு, when eternity will be established, நித்தியம் ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு, they will be found in new heaven in eternity. அவர்கள் நித்தியத்திலே புதிய வானத்தில் காணப்படுவார்கள். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. God's expectancy concerning the New Testament people, புதிய ஏற்பாட்டு ஜனங்களை குறித்ததான தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், we must be found worthy to enter into the holy city of New Jerusalem and Zion. புதிய எருசலேம், சியோன் என்று சொல்லப்படுகிறதான அந்த பரிசுத்த நகரத்திற்குள் ஒவ்வொருவரும் செல்ல வேண்டும் என்பதே. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. So the first group is outside the kingdom of God. முதலாவது கூட்டத்தினர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வெளியே நிற்பவர்கள். The second group, those who see the kingdom of God. இரண்டாவது கூட்டத்தினர் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பவர்கள். And third group, those who enter into the kingdom of God. மூன்றாவது கூட்டத்தினர் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பவர்கள். Another group, they will inherit the kingdom of God. இன்னொரு கூட்டத்தினர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். Today, by being baptized in the Holy Ghost, we get access to the kingdom of God. நாம் இன்றைக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்திற்குள் சமீபமாக இருக்கின்றோம். We enter into the kingdom of God. நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்திருக்கிறோம். But we should become worthy to inherit
the kingdom which God has prepared for us. தேவன் நமக்கென்று ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறதான அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். Inheriting the kingdom is different from entering into heaven. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வது என்பது தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதை காட்டிலும் வித்தியாசமான அனுபவம். If we are to inherit heaven, we have to pay the price for that. நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான விலை கிரயத்தையும் நாம் செலுத்த வேண்டும். It is true that we have entered into the kingdom. தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசித்து விட்டோம் என்பது உண்மைதான். But in order to inherit the kingdom, we must be willing to pay the price. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் நாம் அதற்கான விலை கிரயத்தை தருவதற்கு மனப்பூர்வமாக இருக்க வேண்டும். For example, we all have come to this meeting hall. உதாரணமாக நாம் எல்லாரும் இந்த கூட்டம் நடைபெறுகிறதான இந்த மண்டபத்திற்குள்ளாக வந்துவிட்டோம். Every one of you is present here in this meeting hall, in this campus. இந்த இடத்தில் தானே இந்த கூட்டம் நடைபெறுகிறதான இந்த அரங்கிற்குள்ளாக ஒவ்வொருவரும் இருக்கிறீர்கள். You entered into this place. இந்த இடத்திற்குள்ளாக நீங்கள் பிரவேசித்தீர்கள். But do you think that you can inherit this place? இந்த இடத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறீர்களா? Do you think that you can make this place of your own? உங்களுக்கு சொந்தமான ஸ்தலமாக இந்த இடத்தை மாற்றிக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறீர்களா? No, you will never be able to make this place your own. You cannot inherit this place. நீங்கள் You cannot inherit this place. இந்த இடத்தை உங்களால் சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. Because you have not paid the price. ஏனென்றால் நீங்கள் அதற்கான விலை கிரயத்தை செலுத்தவில்லை. Only if you pay the price, you can inherit something. நீங்கள் விலை கிரயத்தை செலுத்தினால் மாத்திரமே நீங்கள் இதை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். In order to inherit heaven, what are we to do? பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? In the book of Revelation chapter 21, when we read, வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், And the 7th verse, what do we find? ஏழாம் வசனத்திலே நாம் என்னத்தை வாசிக்கின்றோம்? He that overcometh shall inherit all things. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். And I will be his God, and he shall be my son. நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். In order to inherit the kingdom of God, we should live an overcoming life. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஒரு ஜெயம் கொள்ளுகிற ஜீவியத்தை செய்ய வேண்டும். In order to inherit the kingdom of God, we should live a victorious life above every evil in this world. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே காணப்படுகின்றதான எல்லா பொல்லாங்கின் மீதும் நாம் ஒரு ஜெயத்தை பெற்று ஜெயம் கொண்ட ஜீவியத்தை செய்ய வேண்டும். God has reserved precious inheritance for us in heaven. பரலோகத்திலே தேவன் நமக்கு வெளியேற பெற்ற சுதந்திர வீதத்தை அவர் வைத்திருக்கிறார். When we turn to 1 Peter chapter 1, முதலாம் பேதுரு முதலாம் அதிகாரத்திற்கு நாம் திருப்புகின்ற போது, 1 Peter chapter 1 and verse 4 it is written, முதலாம் பேதுரு முதலாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, It is mentioned about the inheritance which the Lord has reserved for us in heaven. பரலோகத்திலே தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான அந்த சுதந்திரத்தை குறித்து இங்கு எழுத Inheritance incorruptible, undefiled, and that fadeth not away, reserved in heaven for you. அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரமானது பரலோகத்திலே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. Heaven is a place which is incorruptible. பரலோகமானது கரையில்லாத ஒரு இடம். Heaven is a place which is undefiled. பரலோகமானது அது திரை அதாவது அழியாத மாசற்றதுமான ஒரு இடம். Heaven is a place which does not fade away. பரலோகம் என்பது வாடாததான ஒரு இடம். So our inheritance in heaven is incorruptible, undefiled, and that fadeth not away. ஆகவே பரலோகத்திலே நமக்கு இருக்கிறதான அந்த சுதந்திரமானது அழியாதது மாசற்றது வாடாதது. In order to become heirs of this heaven, இந்த பரலோகத்தின் உடன் சுதந்திரவாளிகளாக நாம் மாற வேண்டும் என்றால், we should become overcomers in this world. இந்த உலகத்தில் தானே நாம் முற்றும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். What is the meaning of overcomers? ஜெயம் கொண்டவர்கள் என்பதின் அர்த்தம் என்ன? We come to a place where we are incorruptible, we are undefiled, and
we don't fade away at all. நாம் கரை திரை பழுது ஒன்றும் இல்லாததான ஒரு இடத்திற்குள் கடந்து வருவதுதான். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. He that overcometh shall inherit all things. ஜெயம் கொள்ளுகிறவர் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்தரிப்பான். Our inheritance in heaven is incorruptible one. நாம் பரலோகத்திலே பெறப்போகிறதான அந்த சுதந்திரமானது அழியாதது. This world is full of corruptions today. இன்றைக்கு இந்த உலகமானது முற்றிலும் கரைபட்டதாக இருக்கிறது. In offices you can see corruption is going on. அலுவலகங்களிலே அங்கு தானே இந்த கரைகளை நாம் காணுகின்றோம். In the business place you can see corruption taking place. வியாபார ஸ்தலங்களிலே இத்தகையதான கரை திரைகளை நாம் காணுகின்றோம். In the society we can see corruption is going on. சமுதாயத்திலே கரை திரைகள் கடந்து கொண்டிருப்பதை நாம் காணுகின்றோம். In every way the whole world is corrupted today. இந்த முழு உலகமும் ஒரு விதத்திலே பார்ப்போம் என்றால் அவைகளிலே கரை திரைகள் காணப்படுகின்றன. Because of sin the whole world is corrupted. பாவத்தின் நிமித்தமாக முழு உலகமும் கரைபட்டிருக்கிறது. We who have been filled with the Holy Ghost, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டதான நாம், we who have entered into heaven, நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசித்திருக்கிறோம். We should live an incorruptible life so that we can become worthy for our inheritance. நம்முடைய சுதந்திர வீதத்திற்கு பங்காளிகளாக நாம் மாறும்படியாக கரை திரையற்றதான ஒரு ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டும். In this corruptible world we should live an incorruptible life. கரை திரை உள்ளதான இந்த உலகத்தில் தானே நாம் ஒரு கரையில்லாத ஜீவியத்தை செய்ய வேண்டும். We should become an incorruptible people to receive the incorruptible inheritance. அழிவில்லாத பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக நாமும் கூட அத்தகையதான ஒரு கரை திரையற்ற ஜீவியத்தை செய்ய வேண்டும். This inheritance is undefiled. இந்த சுதந்திரமானது அழியாதது. This world is full of defilements. இந்த உலகமானது முற்றிலுமாக தீட்டுப்பட்டிருக்கிறது. The nature itself is defiled. Nature. இயற்கையே அவை முற்றிலுமாக தீட்டுப்பட்டிருக்கிறது. Everywhere we can see defilement taking place in the society today. சமுதாயத்திலேயும் கூட அநேக ஸ்தலங்களிலே எல்லா இடங்களிலேயும் நாம் தீட்டை காணுகின்றோம். We must become an undefiled people in order to receive the undefiled inheritance. நாம் அழியாத மாசற்றதான வாடாததான அந்த பரலோகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய ஜீவியத்திலேயும் தீட்டு காணப்படக்கூடாது. That is why about the bride of Christ it is written that she is undefiled. ஆகவே தான் கிறிஸ்துவின் மனவாட்டி குறித்து சொல்லப்படும் என்ற பொழுது அவள் கரை திரையற்றவள் தீட்டுப்படாதவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. There are 3 score queens and 4 score concubines but and virgins without number but my dove is undefiled. ராஜஸ்திரிகள் 60 பேரும் மனுமரையாட்டிகள் 80 பேரும் உண்டு கன்னியருக்கோ தொகை இல்லை. My bride is undefiled. நாம் கரை திரையற்றவர்களாக இருக்க வேண்டும். My dove is undefiled. என்னுடைய புறாவோ உத்தமியோ அவள் தீட்டுப்படாதவள். In order to become worthy for the undefiled inheritance we should become undefiled people. கரை திரையற்றதான அந்த பரலோக சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கேற்றவாறு கரை திரை தீட்டு பிழை இல்லாதவர்களாக நாம் காணப்பட வேண்டும். And our inheritance doesn't fade away. நம்முடைய சுதந்திரமானது ஒருபோதும் நம்மை விட்டு அகன்று போகாது. We should become a people who never fade away in our life. நம்முடைய ஜீவியத்திலே வாடாதவர்களாக நாம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். God is taking us through various trials and testings in our life. நம்முடைய ஜீவியத்திலே அநேக சோதனைகள் அநேக பரீட்சைகளினூடாக தேவன் நம்மை எடுத்து செல்லுகின்றார். In our trials God expects that we should become a people those who don't fade away at all. நம்முடைய எல்லா சோதனைகளும் நாம் ஒருபோதும் வாடாதவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். The Bible says all our righteousness are like filthy rags. நம்முடைய சுய நீதிகள் எல்லாம் வெறுமனே அழுக்கான கந்தைகளாகவே இருக்கிறது என்று வேதாகமமானது விளம்புகிறது. And those who put righteousness in their own life they will fade away.
தங்களுடைய ஜீவியத்திலே தங்களுடைய சொந்த நீதியை தரித்துக் கொள்பவர்கள் அவர்கள் வாடி போவார்கள். Self righteous people, they fade away. சுய நீதி உள்ளவர்கள் அவர்கள் தோற்று போவார்கள். Only those who put their trust and confidence in the righteousness of the Lord, they will be able to be found people without fading in their life. தேவனுடைய நீதியிலே தங்களுடைய நம்பிக்கை தங்களை முற்றிலுமாக சமர்ப்பித்தவர்கள் மாத்திரமே அவர்கள் வாடாமல் அப்படியே காணப்படுவார்கள். An inheritance which is incorruptible, undefiled, and that doesn't fade away. ஆகவே இத்தகைய சுதந்திரமானது அழியாதது, மாசற்றதும் வாடாததுமாக இருக்கிறது. This inheritance is reserved for us in heaven. இந்த சுதந்திரமானது நமக்காக பரலோகத்திலே அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. Beloved ones, let us be sure that our life is incorruptible, undefiled, and that doesn't fade away in the presence of God. பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியமானது கர்த்தருடைய சமூகத்திலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாக இருக்கும்படியாக நம்மை நாமே காத்துக்கொள்வோமாக. And that is called a victorious life. அதுதான் ஜெய ஜீவியம் என்று அழைக்கப்படுகிறது. In this world we must be able to live a victorious life. இந்த உலகத்தில் தானே நம்மால் ஒரு ஜெய ஜீவியத்தை செய்ய முடியும். We should not be defeated by the world and the pleasures of this world. இந்த உலகத்தினாலும் இந்த உலகத்தின் இன்பங்களினாலும் நாம் தோற்கடிக்கப்படக்கூடாது. We should not be defeated by the temporal things of this world and the pleasures of this life. இந்த உலகத்தின் தற்காலிக காரியங்களினாலும் இன்பங்களினாலும் இந்த உலகத்தின் தற்காலிக ஜீவியத்தினாலும் நாம் ஒருபோதும் தோற்று போக கூடாது. If we are to receive the inheritance which the Lord has reserved for us in heaven, பரலோகத்திலே தேவன் நமக்காக வைத்திருக்கிறதான அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், when St. Paul speaks in the book of Romans chapter 12, ரோமருக்கு எழுதின நீர்மம் 12 அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். Romans chapter 12 and verse 2, what does he say? ரோமருக்கு எழுதின நீர்மம் 12:2 பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? And be not conformed to this world. இந்த உலகத்தின் வேஷத்தை தரித்துக் கொள்ளாமல் இருங்கள். We should not put on the fashions of this world. இந்த உலகத்தின் வேஷங்களை நாம் தரித்துக் கொள்ளக்கூடாது. Be not conformed to this world. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல், but be transformed by the renewing of your mind. நீங்கள் பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாக வேண்டும் என்று சொல்லுகிறார். Be transformed by the renewing of your mind. உங்களுடைய மனம் புதிதாகும்படியாக மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகிறார். We must get renewed in the knowledge of heaven and be transformed thereby. பரலோகத்தை குறித்ததான அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய மனம் புதிதாகி மறுரூபமாக வேண்டும். God is giving us the knowledge and understanding of heaven and the things that are in heaven. பரலோகத்தை குறித்தும் பரலோகத்தில் இருக்கிறதான காரியங்களை குறித்தும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி அதன் மூலமாக நம்முடைய மனதை அவர் வெளிச்சமாக்குகிறார். We should not be conformed to this world. இந்த உலகத்திற்குரிய வேஷத்தை நாம் தரித்துக் கொள்ளக் கூடாது. Our life should not be conformed to the life of the people of this world. இந்த உலகத்தின் ஜனங்களுக்குரிய அந்த வேஷத்தினாலே நாம் நிரப்பிக் கொள்ளக் கூடாது. We must be able to overcome this world. நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். As God speaks with us concerning his kingdom and the things that he has prepared for us. தேவன் அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் அவர் நமக்காக வைத்திருக்கிறதான அந்த காரியங்களை குறித்தும் அவர் நம்மிடையே பேசுகின்ற போது, by receiving the knowledge and understanding in our mind, we must be renewed and thereby we could be transformed. அந்த அறிவை நாம் பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்முடைய மனம் புதிதாகி மறுரூபமாக வேண்டும். We need to overcome the flesh. நாம் மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும். By doing the will of God, we must be able to overcome the flesh. நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதின் மூலமாக நம்முடைய மாம்சத்திலே நாம் ஜெயிக்க முடியும். By surrendering our
body to do the will of God. தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக நம்முடைய சரீரத்தை ஒப்படைப்பதின் மூலம் this body is the tabernacle of God. இந்த சரீரமானது தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது. This body is the habitation of the triune God. இந்த சரீரமானது திருத்துவ தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது. This body is purchased by the precious blood of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே இந்த சரீரமானது விலைக்கிரயம் கொண்டு மீட்கப்பட்டது. This body doesn't belong to us. இந்த சரீரம் நமக்கு சொந்தமானது அல்ல. It belongs to God. இது தேவனுக்கு சொந்தமானது. It is the purchased possession of the Lord. இது கர்த்தராலே விலைக்கிரயம் கொண்டு அவராலே பெற்றுக்கொள்ளப்பட்ட சரீரம். This body has been given that we may be able to do God's will in this life. இந்த ஜீவியத்திலே தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே செய்யும்படியாக அவரால் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டது இந்த சரீரம். That is why every day we must surrender our body to do the will of God. ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக இந்த சரீரத்தை அவரிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும். God has given us the Holy Ghost that we may be able to be made strong by his power to do his will. அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக அவருடைய வல்லமையினாலே நாம் தரிப்பிக்கப்படும்படியாக தேவன் நமக்கு இந்த சரீரத்திற்குள்ளாக பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை தந்தருளி இருக்கிறார். Saint Paul says, I am crucified with Christ. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். Yes, we have been crucified with Christ. நாம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம். And the life that we live in this flesh is by the faith of the Son of God. நாம் இந்த சரீரத்திலே ஜீவிக்கின்ற ஜீவியமானது கிறிஸ்து இயேசுவை பற்றுகின்ற அந்த விசுவாசத்தினாலே. God has given us the Holy Spirit in order to mortify the deeds of the body, says the word of God. இந்த சரீரத்தில் காணப்படுகிறதான பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு பரிசுத்தாவியை பொழிந்தருளி இருக்கிறார். In Romans chapter 8 and verse 13 when we read, ரோமருக்கு எழுதின நிருபம் 8 அதிகாரம் 13 வசனத்தை நாம் படிப்போம் என்றால், St. Paul says, mortify the deeds of the body through the Spirit of God. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். If we live after the flesh, then we shall die. நாம் மாம்சத்தின்படி பிழைப்போம் என்றால் செத்து போவோம். But if we mortify the deeds of the body through the Spirit, then we shall live. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் அப்பொழுது நாம் பிழைப்போம். In order to receive the incorruptible inheritance in heaven, பரலோகத்திலே அழியாத மாசற்றதான அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், in order to become overcomers in the sight of God, தேவனுடைய பார்வையிலே முற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால், we need to do his will in our body. நம்முடைய சரீரத்தில் தானே அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். We should allow the Holy Ghost to mortify the deeds of our body. நம்முடைய சரீரத்தின் செய்கைகளை அழிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். In Colossians chapter 3, St. Paul says, mortify the members which are upon the earth. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் நீங்கள் அழித்தால் பிழைப்பீர்கள். God has given us the Holy Spirit and brought us into his kingdom in order to live an overcoming life. ஒரு ஜெயம் கொள்ளுகிற ஜீவியத்தை செய்யும்படியாக தேவன் தாமே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர் நமக்குள்ளே தந்திருக்கிறார். There are people, those who enter into the kingdom, ஒரு கூட்டத்தினராகிய ஜனங்கள் அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். But those who live a victorious life, they will be able to inherit the kingdom. ஜெயம் கொள்ளுகிற ஜீவியத்தை செய்பவர்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறார்கள். The fifth group is they are least in the kingdom of God. ஐந்தாவது கூட்டத்தினர் பரலோக ராஜ்யத்திலே மிகவும் சிறியவர்களாக இருக்கிறார்கள். The fifth group is least in the kingdom of God. ஐந்தாவது கூட்டத்தினர் பரலோக ராஜ்யத்திலே மிகவும் சிறியவர்களாக இருக்கிறார்கள். And the sixth group is great in the kingdom of God. ஆறாவது கூட்டத்தினர் பரலோக ராஜ்யத்திலே பெரியவர்களாக இருக்கிறார்கள். We read about them in Gospel of St. Matthew chapter 5 and verse 19. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 19 வசனத்திலே இவர்களை குறித்து நாம் வாசிக்கின்றோம். Whosoever therefore shall break one of these little commandments and shall teach men so,
he shall be called the least in the kingdom of heaven. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றை ஆகிலும் மீறி அபிதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். But whosoever shall do them, do and teach them, the same shall be called the great in the kingdom of heaven. இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். Here it is mentioned about those who are least and those who are great in the heaven. பரலோகத்திலே சிறியவன் பெரியவன் யார் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. God expects that we should be found as great people in the sight of God. தேவனுடைய பார்வையிலே நாம் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். And when we read in Matthew chapter 18, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், it is mentioned about the seventh group, those who are greatest in the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்திலே ஏழாவது கூட்டத்தினரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பரலோக ராஜ்யத்திலே மிகவும் பெரியவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். Gospel of St. Matthew, chapter 18 and verse 4. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Whosoever therefore shall humble himself as this little child, the same is greatest in the kingdom of heaven. இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் மிகவும் பெரியவனாயிருப்பான். Whosoever therefore shall humble himself as this little child. இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ, the same is the greatest in the kingdom of heaven. அவனே பரலோக ராஜ்யத்தில் மிகவும் பெரியவனாயிருப்பான். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Who is the greatest person in the kingdom of heaven? பரலோக ராஜ்யத்திலே மிகவும் பெரியவனாயிருப்பவன் யார்? Our Lord and Savior Jesus Christ is the greatest person in the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர் அவரே மிகவும் பெரியவராயிருப்பார். Which is the greatest place in the kingdom of heaven? பரலோக ராஜ்யத்தில் மிகவும் உன்னதமான ஸ்தலம் எது? The greatest place in the kingdom of heaven is New Jerusalem. பரலோக ராஜ்யத்தில் மிகவும் பெரிதான ஸ்தலம் புதிய எருசலேம். In the city of New Jerusalem, there is a highest place called Mount Zion. புதிய எருசலேமிலே மிகவும் உயரமான ஒரு ஸ்தலம் தான் சியோன் மலை. And Jesus is standing on the peak of Mount Zion as a lamb. சியோன் மலையின் உச்சியிலே ஆட்டுக்குட்டியானவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். That is what we read in the book of Revelation chapter 14 and verse 1. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். The city of Jerusalem is the greatest place in eternity. நித்தியத்திலே புதிய எருசலேம் மிகவும் உன்னதமான ஒரு ஸ்தலம். And Mount Zion is the highest place in New Jerusalem. சியோன் மலை என்று சொல்லப்படுவது புதிய எருசலேமிலே மிகவும் உன்னதமான உயரமான இடம். Jesus is standing as a lamb on the peak of that Mount Zion. சியோன் மலையின் உச்சியிலே ஆட்டுக்குட்டியானவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். How did Jesus go to that place? எவ்விதமாக இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு சென்றார்? In Philippians chapter 2 when we read, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், St. Paul says, Wherefore God also hath highly exalted him and given him a name which is above every name. எல்லா நாமங்களுக்கு மேலான ஒரு நாமத்தை தந்து எல்லா வானங்களுக்கு மேலாக அவரை தேவன் தாமே உயர்த்தினார் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். Wherefore God also hath highly exalted him. தேவன் தாமே அவரை அதிக அதிகமாக உயர்த்தினார். What was the reason for God the Father to exalt Jesus like that? இயேசு கிறிஸ்துவை இவ்வாறு பிதாவாகிய தேவன் உயர்த்துவதற்கு காரணம் என்ன? In the 8th verse of Philippians chapter 2, it is mentioned about the humility of Jesus. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த தாழ்மையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Because he humbled himself like a little child. அவர் ஒரு சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தினபடியினால், he was exalted to the
highest place in eternity. நித்தியத்திலே மிகவும் உன்னதமான ஸ்தலத்திற்குள் அவர் உயர்த்தப்பட்டார். We who are expected to be found in the greatest place in heaven. பரலோகத்திலே மிகவும் உன்னதமான ஸ்தலத்திற்குள் செல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான நாம், God expects that we should put on the very humility of our Jesus. நம்முடைய இயேசுவினுடைய அதே தாழ்மையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் நம்மிலே எதிர்பார்க்கிறார். Jesus is going to be our bridegroom. இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய மணவாளனாக அவர் இருக்க போகிறார். We who are going to be his bride should put on the very same humility of our Jesus. நாம் அவருக்கு மணவாட்டியாய் இருக்க போகிறோம். ஆகவே நாம் அவருக்குள் காணப்பட்டதான அதே தாழ்மையை நாமும் தரித்துக் கொள்ள வேண்டும். That's why Jesus said, whosoever shall humble himself like this little child, the same shall be greatest in the kingdom of heaven. இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் மிகவும் பெரியவனாக இருப்பான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். Beloved ones, God wants us to put on the humility of Jesus. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் காணப்பட்டதான அதே தாழ்மையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் நம்மிலே எதிர்பார்க்கிறார். God has blessed us with all the blessings from heavenly places. பரலோக ஸ்தலங்களிலே காணப்படுகிறதான எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Materially he has provided all our needs. உலக பிரகாரமாக நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் தந்தருளியிருக்கிறார். We shouldn't allow any form of pride to enter in our life. நம்முடைய ஜீவியத்திற்குள்ளாக எந்த வழிமுறையிலாகிலும் பெருமை பிரவேசிக்க நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. Only when we humble ourselves, the grace of God will be given and we can grow in the life of holiness. நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது மாத்திரமே நமக்கு கிருபை அளிக்கப்படும். அப்பொழுது மாத்திரமே நாம் பரிசுத்தத்தில் வளருவோம். Then only we will be able to be found in the greatest place in the kingdom of God. அப்பொழுது மாத்திரமே பரலோக ராஜ்யத்திற்குள் காணப்படுகிறதான மிகவும் உன்னதமான ஸ்தலத்திற்குள் நாம் காணப்படுவோம். When we pass away from this world, we will be found in the third heaven. நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லுகின்ற பொழுது பரலோகத்திலே அந்த மூன்றாம் வானத்தில் நாம் காணப்படுவோம். When the eternity will be established, நித்தியமானது ஸ்தாபிக்கப்படுகின்ற போது, we will be found in the city of New Jerusalem or in the city of Zion. புதிய எருசலேம் என்கிறதான் அந்த பட்டணத்திலோ அல்லது அந்த சியோனிலோ நாம் காணப்படுவோம். How will our life will be in heaven? பரலோகத்திலே நம்முடைய ஜீவியம் எவ்வாறு இருக்கும்? As we read in the book of Revelation chapter 21, வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற வண்ணமாக, We read these scriptures last night also. கடந்த இரவிலேயும் கூட நாம் இந்த வேத பகுதியை வாசித்தோம். Revelation chapter 21, when we read, வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது, In the first verse it is written, I saw a new heaven and a new earth. For the first heaven and the first earth were passed away and there was no more sea. முதலாவது வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கின்றோம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. The saints of God, those who are resting in the first heaven in eternity, they will be found in new earth. இங்கு முதல் வானத்திலே காணப்படுகிறதான கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் நித்தியத்திலே அவர்கள் புதிய பூமியிலே காணப்படுவார்கள். The saints of God, those who are resting in new heaven, they will be second heaven, they will be found in new heaven in eternity. இரண்டாம் வானத்திலே காணப்படுகிறதான கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் நித்தியத்திலே அவர்கள் புதிய வானத்தில் காணப்படுவார்கள். The saints of God, those who are resting in the third heaven, they will be found in the holy city New Jerusalem. மூன்றாம் வானத்திலே இளைப்பாறி கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் நித்தியத்திலே அவர்கள் புதிய எருசலேமிலே காணப்படுவார்கள். In second verse, that is why we read, I, John saw the holy city New Jerusalem coming down from God out of heaven, prepared as a bride adorned for her husband. இரண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யோவானாகிய நான்
புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டே. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. The perfected bride will be found in the city of New Jerusalem. புதிய எருசலேமிலே பூரணமாக்கப்பட்ட மணவாட்டி அங்கு காணப்படுவாள். How will be our life up there? அங்கு நம்முடைய ஜீவியம் எவ்வாறு இருக்கும்? In the fourth verse we read, God shall wipe away all the tears of their eyes. நான்காவது வசனத்திலே வாசிக்கிறோம், அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். Last night we heard that our tears are kept in a bottle. கடந்த இரவில் நாம் கண்டோம், நம்முடைய கண்ணீர் யாவும் துருத்தியிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று. God will wipe away all our tears. தேவன் தாமே நம்முடைய கண்ணீர்கள் யாவையும் அவரே துடைப்பார். In heaven there will be no tears. பரலோகத்திலே கண்ணீர் இல்லை. God will wipe away all our tears. தேவன் தாமே நம்முடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Tears also speak about our prayer life. கண்ணீர்கள் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய ஜெப ஜீவியத்தை குறிப்பிடுகிறது. Today God expects that we should be tears in our life. நம்முடைய ஜீவியத்திலே நாம் இப்பொழுது கண்ணீரோடு காணப்பட வேண்டும் என்று தேவன் நம்மிலே எதிர்பார்க்கிறார். When Jesus was upon this earth, he made a supplication and prayers with the tears, says the word of God. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் சஞ்சரித்ததான நாட்களிலே அவர் தன்னுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கண்ணீரோடே செலுத்தினார் என்று தேவனுடைய வசனம் விளம்புகிறது. We must be yielding ourselves to live according to the will of God, then only God will be able to help us. தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ஜீவிக்க வேண்டும் என்று நம்மை நாமே ஒப்படைக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே அவர் நமக்கு உதவி செய்வார். In Hebrews chapter 12 and verse 17 when we read, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரம் 17 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், it is mentioned about Esau who was shedding tears. ஏசா கண்ணீர் விட்டான் என்று நாம் அங்கு வாசிக்கின்றோம். But it was too late. என்றாலும் அதுவோ மிகவும் தாமதமான ஒன்று. Even though he was seeking for the blessing with tears, he couldn't receive it. அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மன மாறுதலை காணாமற் போனான். If our tears are to be accepted by God, நம்முடைய கண்ணீர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், we must be willing to hold on to the birthright which God has given us and live this life faithfully. தேவன் நமக்கு தந்ததான அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை உறுதியாக பற்றிக்கொண்டு உண்மையோடும் உத்தமத்தோடும் ஜீவிக்க வேண்டும். Esau despised his birthright and sold it for a morsel of meat. ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணி அவன் ஒரு பயற்றுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். Later even though he sought it with tears, he couldn't receive it. பிற்பாடு அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவனால் பெற்றுக்கொள்ள இயலவில்லை. In heaven there is no tears. பரலோகத்திலே கண்ணீர் என்பது இல்லை. Only those who live faithfully in this life, they will be able to go up there and God will wipe away their tears. இந்த ஜீவியத்தில் உண்மையோடும் உத்தமத்தோடும் ஜீவிப்பவர்கள் மாத்திரமே அவர்கள் அங்கு கடந்து செல்வார்கள். தேவன் தாமே அவருடைய கண்ணீரை துடைப்பார். In Revelation 21 and 4 when we read, வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 4 வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, there is no more death there. இனி அங்கு மரணம் இல்லை. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. There will no more death in heaven. பரலோகத்திலே மரணம் என்பது இல்லை. Who will be able to go to that place? யார் அந்த இடத்திற்கு செல்ல முடியும்? Those who have overcome death. மரணத்தை ஜெயித்தவர்கள் மாத்திரமே. If there is any of the fraction of death in our life, we won't be able to go there. நமக்குள்ளே மரணத்தின் எந்த அம்சமாகிலும் காணப்படும் என்றால் நம்மால் அந்த இடத்திற்கு கடந்து செல்ல முடியாது. In 1 John chapter 3 when we read, முதலாம் யோவான் 3 அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், it is mentioned that he that loveth not his brother abideth in death. தன்னுடைய சகோதரனை நேசிக்காதவன் அவன் மரணத்திற்கு பாத்திரவானாயிருக்கிறான் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. He that loveth not his brother abideth in death. தன்னுடைய சகோதரனை நேசியாதவன் அவன் மரணத்திலே தங்கியிருக்கிறான். In 1 John chapter 3 and verse 14 when we read, முதலாம் யோவான் chapter 3 verse 14, முதலாம் யோவான் 3 அதிகாரம் 14 வசனம்,
He that loveth not his brother is abiding in death. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் அவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். And verse 15 it is written, whosoever hateth his brother is a murderer. 15th வசனத்திலே தன் சகோதரனை பகைக்கிறவன் எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். In heaven there is no death. பரலோகத்திலே மரணம் என்பது இல்லை. If we are to go to that place, நாம் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால், today we should overcome every aspect of death in this life. Inda jeeviyathil naam irukkumbodhu thane maranathin ella amsangalaiyum naam jeithavargalaga irukka vendum. If we have hated in our heart, we won't be able to go to the city of Jerusalem. Naam nammude irudhiyathirkullaga veruppunarchi kaanapadum endral andha pudhi Jerusalem engiradhaan andha pattanathirkul nammal pravesikka mudiyadhu. If we harbor bitterness and anger and hated in our life, we won't become worthy to reach there. நம்முடைய ஜீவியத்திலே கோபம், எரிச்சல், பொறாமை, மனஸ்தாபம் இது போன்றதான காரியங்கள் இருக்கும் என்றால் நாம் ஒருபோதும் அந்த ஸ்தலத்தை அடைய முடியாது. We must be able to overcome this death. நாம் இந்த மரணத்தை ஜெயித்தவர்களாக இருக்க வேண்டும். Only those could be faithful in their life, they will be able to overcome death. தங்களுடைய ஜீவியத்திலே உண்மையும் உத்தமமும் உள்ளவர்கள் மாத்திரமே இந்த மரணத்தை ஜெயிக்க முடியும். That is why it is written that we should be faithful unto death. ஆகவே நாம் மரண பரியந்தமும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Revelation 21:4 we read, there is no sorrow. வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 வசனத்திலே அங்கு துக்கம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. All our sorrows are going to be joy. நம்முடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக அங்கு மாறும். And there is no crying. அங்கு அலறுதல் இல்லை. All our crying is going to become laughter. நம்முடைய அலறுதல் எல்லாம் சிரிப்பாக மாற போகிறது. Today we are full of sorrows and crying. நாம் இன்றைக்கு துக்கத்தோடும் அலறுதலோடும் காணப்படுகின்றோம். But when we are faithful in the task which God has given us. தேவன் நமக்கு தந்ததான இந்த நாட்களிலே உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்றால், when we are faithful unto death. நாம் மரண பரியந்தமும் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்றால், all our sorrows, all our crying are going to be over. நம்முடைய துக்கங்கள், நம்முடைய அலறுதல்கள் எல்லாம் முடிவு பெறும். Neither shall there be any pain. அங்கு வருத்தமும் இல்லை. There won't be any pain at all. நம்முடைய ஜீவியத்தில் ஒருபோதும் வலி, வேதனைகள் இராது. All our pain, all our agony are going to be over forever. நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய வேதனைகள் எல்லாம் முற்றிலுமாக முற்று பெறும். That is why our Jesus died on the cross of Calvary to take away all our sicknesses, weaknesses, pain and agony. நம்முடைய வலிகள், வியாதிகள், வேதனைகள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடும்படியாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்தார். There won't be any sickness in heaven. பரலோகத்திலே எந்த விதமான வியாதியும் இல்லை. There won't be any weakness in heaven. எந்த விதமான பலவீனமும் பரலோகத்திலே இருக்காது. There won't be any agony or pain in heaven. எந்த விதமான வருத்தமும் வேதனையும் பரலோகத்தில் இருக்காது. Today this is the work God is doing in our body. இத்தகைய வேலையை தான் இன்றைக்கு தேவன் நம்முடைய சரீரத்திலே அவர் செய்கிறார். When we yield ourselves for the work of God in our life. நம்முடைய ஜீவியத்திலே தேவனின் கிரியைக்காக நாம் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்ற போது, When we become sick or weak in our body. நம்முடைய சரீரத்திலே நாம் வியாதிப்பட்டால் அல்லது பலவீனமடைந்தால், When we go through pain and agony in our body. நம்முடைய சரீரத்திலே வலிகள், வியாதிகள், வருத்தங்களினூடாக நாம் கடந்து சென்றால், God is ever present with us to heal us and to strengthen us. நம்மை சுகமாக்கும்படியாக, நம்மை பலப்படுத்தும்படியாக அவர் நமக்கு உதவி செய்கிறார். In heaven there is no sickness at all. பரலோகத்திலே அங்கு வியாதியே இல்லை. All our sicknesses are going to be over. அங்குதானே எல்லா விதமான வியாதிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. Are you sick or weak in your body tonight? இந்த இரவில் தானே நீங்கள் உங்களுடைய சரீரத்திலே வியாதிப்பட்டு பலவீனராக இருக்கிறீர்களா? Are you going through pain and agony tonight? இந்த இரவில் தானே உங்களுடைய சரீரத்திலே வலி, வேதனைகளினால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? Our Jesus is in our midst tonight. இந்த இரவில் தானே இயேசு நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். To heal us and to prepare us for the coming kingdom of God. நம்ம
நம்மை சுகமாக்கி வரப்போகிறதான தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக. If you are sick or weak in your body tonight, இந்த இரவில் உங்களுடைய சரீரத்திலே நீங்கள் வியாதிப்பட்டு பலவீனம் அடைந்திருந்தால், Oh, Jesus is moving in our midst. இயேசு நம்முடைய மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். What does he say? What does he say? அவர் என்ன சொல்லுகிறார்? I am the Lord that healeth. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord that healeth. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். On the cross of Calvary, Jesus took away all our sicknesses. கல்வாரி சிலுவையிலே நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து போட்டார். Are you going through pain or agony in your body tonight? இந்த இரவிலே உங்களுடைய சரீரத்திலே வலி வேதனைகளினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? Jesus is here to touch you and to heal you. இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு உங்களை சுகமாக்கும்படியாக அவர் இங்கு வந்திருக்கிறார். There is no pain in heaven. பரலோகத்திலே வலி வேதனை கிடையாது. There is no sickness in heaven. பரலோகத்திலே வியாதி என்பது இல்லை. There is no weakness in heaven. பரலோகத்திலே பலவீனம் என்பது இல்லை. And this life we can experience right now, we are in this world. இந்த உலக நாம் இப்பொழுதுதானே இதே அனுபவத்தை பெற்றுக் கொள்ள முடியும். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? Tonight our Jesus is in our midst. இந்த இரவில் இயேசு நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். Oh, the King of heaven is in our midst. பரலோக ராஜ்யம் நம்முடைய மத்தியிலே காணப்படுகிறது. King of heaven is in our midst. பரலோக ராஜ்யத்தின் ராஜா நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். Our Jesus is our healer. இயேசு நம்முடைய பரிகாரியாக இருக்கிறார். He is our physician. அவரே நம்முடைய வைத்தியர். He takes away all our pain and agony. நம்முடைய வலி வேதனைகளை எல்லாவற்றையும் அவரே எடுத்து போட்டார். Tonight, what does he say? இந்த இரவிலே அவர் என்ன சொல்லுகிறார்? Be healed by my stripes. என்னுடைய தழும்புகளாலே நீ குணமானாய். Be healed by my power. என்னுடைய வல்லமையினாலே நீ குணமாக்கப்படுகிறாய். Be healed by my promise. என்னுடைய வாக்குத்தத்தங்களினாலே நீ குணமாக்கப்படுகிறாய். No pain in heaven. பரலோகத்திலே வேதனை என்பது இல்லை. No sickness in heaven. பரலோகத்தில் வியாதி என்பது இல்லை. No weakness in heaven. பரலோகத்தில் பலவீனம் என்பது இல்லை. No sin in heaven. பரலோகத்தில் எந்த விதமான வியாதியும் இல்லை. No Satan is heaven. அங்கு பரலோகத்தில் எந்த விதமான பிசாசும் இல்லை. No devil in heaven. பரலோகத்தில் எந்த வித பிசாசும் இல்லை. Satan is the author of all sicknesses. சாத்தான் தான் எல்லா விதமான வியாதிகளுக்கும் காரணராக இருக்கிறார். His power is defeated. அவருடைய வல்லமைகள் தோற்கடிக்கப்பட்டது. Power of Satan is defeated. சாத்தானின் வல்லமை தோற்கடிக்கப்பட்டது. Power of sickness is defeated. வியாதியின் வல்லமை தோற்கடிக்கப்பட்டது. Oh, tonight God is moving in our midst. கர்த்தராகிய இயேசு இந்த இரவில் தானே நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். Greater doctor is moving in our midst. ஒரு பெரிய பரம வைத்தியர் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். Open your heart. உங்களுடைய இருதயத்தை திறவுங்கள். Open your heart wide. உங்களுடைய இருதயத்தை விரிவாக திறவுங்கள். Be filled with the power of God. அவருடைய வல்லமையினாலே நிரப்பப்படுங்கள். The Lord is touching you right now. இப்பொழுதே அந்த மகிமை உங்களை தொடட்டும். Power of resurrection is in our midst. உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய மத்தியிலே காணப்படுகிறது. No sickness in heaven. பரலோகத்திலே வியாதி என்பதில்லை. No curse in heaven. பரலோகத்திலே சாபம் என்பதில்லை. No sorrow in heaven. பரலோகத்திலே துக்கம் என்பதில்லை. No tears in heaven. பரலோகத்திலே கண்ணீர் என்பதில்லை. Oh, Jesus has overcome. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயித்தார். Jesus has overcome. இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்தார். தூய பிதாவின் தேசமதில் மேய See you.
பிரியமானவர்களே, நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். Do you know when Jesus came into our heart, heaven came into our hearts? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துக்குள் வந்தபோது பரலோகமே நம்முடைய உள்ளத்துக்குள் புகுந்து கொண்டது. From that time he started wiping all our tears. அந்த நேரம் துவங்கி அவரே நம்முடைய கண்ணீர்கள் யாவையும் துடைக்க ஆரம்பித்தார். He has been comforting us. அவரே நம்மை ஆறுதல் படுத்துகிறார். He has been giving us his peace and grace. அவரே சமாதானத்தையும் கிருபையும் அருள் செய்கிறார். All that God has been speaking to us in these days, really God is giving us all these experiences into our life. மெய்யாகவே அந்த தேவன் இந்த நாட்களில் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவன் அந்த அனுபவத்தை இந்த நாட்களில் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். Open your heart and receive heaven into your life. உடைய உள்ளத்தை திறவுங்கள், இதோ பரலோகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Let peace and grace fill your heart. சமாதானமும் கிருபையும் உடைய இருதயத்துக்குள் நிரப்பட்டும். Let healing come into your soul. உங்களுடைய ஆத்மாவில் சுகம் உண்டாகட்டும். Receive it now. இப்பொழுதே அதை பெற்றுக் கொள்ளுங்கள். Hallelujah. 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 Hallelujah, hallelujah, hallelujah,
with heaven. ஒவ்வொருடைய உள்ளம் தேவனுடைய பரலோகத்தினால் நிரம்பி இருக்கிறது. நம்முடைய உள்ளத்துக்குள் பரலோகத்தினால் நிறைந்தவர்களாய் புறப்படுவோமாக. Heaven is a forgiving place. Forgiven place. பரலோகம் என்று சொல்லும்போது அது மன்னிக்கிற மன்னித்த இடம். Forgiven. எல்லாரையும் மன்னியுங்கள். Heaven let it come into our heart. அந்த பரலோகம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இறங்கி வரட்டும். All the way to heaven is heaven. அந்த பரலோகம் சொல்லக்கூடிய மார்க்கமெல்லாம் பரலோகம் தான். All the way to heaven is heaven. பரலோகம் சொல்லும் வழி எல்லாம் பரலோகமே. Hallelujah. 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 Hey! Makatuna maliya. Ora makatuna. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Oh, amen. Yeah.
இந்த ராத்திரி வரை யாராவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு தூர இருப்பீர்கள் என்றால் Come, Jesus is calling you. Come to him. வாருங்கள், வாருங்கள். இயேசு உன்னை பார்த்து என் அண்டையில் ஓடி வா என்று அழைக்கிறார். He is heaven. In him is heaven. அவரே பரலோகம், அவருக்குள்ளே பரலோகம் தங்கி இருக்கிறது. Come, come to Jesus. அவர் இயேசு வண்டியில் ஓடி வந்துவிடு. He will fill you with heaven. அவர் உன்னை பரலோகத்தினாலே நிரப்புவார். And all your life will be heaven. உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் பரலோகமாகிவிடும். All the way it will be heaven. உன்னுடைய முழு வழியும் பரலோகமாயிருக்கும். Be filled with Jesus. இயேசுவினால் நிரப்பப்படு. Everyone be filled with Jesus. எல்லாரும் எல்லாரும் இயேசுவால் நிரப்பப்படுங்க. Hallelujah. மெய்யாகவே நமது உள்ளத்தை பரலோகத்தினால் நிரப்பிவிட்டார். All darkness and sin he removed. சகல அந்தகாரத்தையும் பாவத்தையும் அவர் அகற்றி இருக்கிறார். All those who experienced the heaven, raise your hand to praise God. யார் யார் பரலோகத்தை அனுபவித்தீர்களோ உடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்.
praise the Lord, 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 praise the Lord. We who have experienced the heaven, we have a responsibility to share heaven with others. பரலோகத்தை அனுபவித்த நமக்கு இதே பரலோகத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதான ஒரு உரிமை உண்டு. Our deeds and words should bring heaven to others. நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய செயல்கள் மற்றவர்களுக்குள் பரலோகத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். So that we will praise God. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சாயங்கால வேளையில் எங்கள் எல்லாரையும் பரலோகத்தில் கழிகூற செய்தபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு காலத்தில் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து உமக்கு துரோகிகளாய், உமக்கு சத்துருக்களாய், ஆண்டவரே பரலோகத்துக்கும் உமக்கும் அந்நியராய், பரதேசிகளாய், உம்மை விட்டு தூரமாயிருந்த எங்கள் மேல் நீர் வைத்த உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கு புறம்பே இருந்த எங்கள் மேல் நீர் வைத்த உம்முடைய அடாதி சிநேகத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எப்படி நாங்கள் பரலோக ராஜ்யத்தை காண வேண்டும் என்றும், எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றும், எப்படி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றும் நீர் எங்களுக்கு காட்டுக் கொடுத்த உம்முடைய எல்லா சத்தியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரலோகத்தில் மிகவும் பெரியவர்களாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீர் எங்கள் மேல் அன்பு வைத்து எங்களை அழைத்த உம்முடைய அனாதி சிநேகத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சத்தியங்களையும் திட்டவட்டமாய் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களுடைய மனக்கண்களை பிரகாசிப்பித்தபடியினால் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியினால் எங்களை அபிஷேகம் பண்ணி பரலோகத்தை எங்களுக்குள்ளே நீர் வைத்ததற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்துக்குள்ளே கழிகூற செய்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்திலே எங்களை ஸ்திரப்படுத்திக் கொண்டிருக்கிறபடியால் நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரை துடைத்து எங்களுடைய துக்கம், பாரம், கவலைகள் எல்லாவற்றையும் நீ நீக்கிக் கொண்டிருக்கிறீர். அதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நித்திய நித்தியமான அந்த பரலோக ராஜ்யத்தை நிரந்தரமாக நாங்கள் சுதந்திரித்து அனுபவிக்கும்படி நீர் எங்களை துரிதமாய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறபடியால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகாரத்தோடும் பரிசுத்தாவியுடைய முழு நிச்சயத்தோடும் இந்த சாயங்கால வேளையில் எங்களுக்கு வெளிப்படுத்தினுடைய எல்லா ஜீவ வசனங்களுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இனி உள்ள நாட்களில் இன்னும் மேலான சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி பரலோகத்தில் நாங்கள் இன்னும் எப்படியெல்லாம் சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, நீதியோடு, மேன்மையான அனுபவத்தோடு நாங்கள் ஜீவிக்க போகிறோம் என்பதை இன்னும் தெளிவாய் காட்டி தந்து எல்லா தேவ ஜனங்களையும் உன் பக்கமாய் அதிகம் அதிகமாய் நீர் இழுத்துக் கொள்ள முடியாத நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் அனுபவித்து இன்னும் அநேகரை இந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு வரும்படியாக, பரலோகம் எங்களிலிருந்து அதிகமாய் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. Gracious and loving heavenly Father, tonight thank you for speaking from heaven, a place where there is no sorrow, there is no sin, there is no sickness, there is no suffering, there is no Satan, oh, there is no tears, oh God. What a blessed and glorious place you are preparing for us, oh God. Fill every heart with that blessed hope of Lord Zion and New Jerusalem. Thank you, Father, for every word that you have spoken tonight.